நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இசையமைப்பாளர் இளையராஜா கிறிஸ்துவ மதத்தின் நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி பேசியதாக கூறி அவரது மீட்டு முன்பு முற்றுகையிட முயன்ற சிறுபான்மை மக்கள் நலக்கட்சியினர் போலீசார் கைது செய்தனர். நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய இளையராஜா, இயேசு கிறிஸ்துவர் உயிர் துறந்தார் என்று சொல்லப்படுகிறது, ஆனால் நான் ஆவணப்படங்களை பார்க்கும்பொழுது அதில் இயேசு உயிர் துறந்தது நிர்மூலமாகவில்லை. உண்மையான உயிர் துறதல் நடந்தது ஒரே ஒருவருக்கு தான், அது பகவான் ரமண மகரிஷிக்கு மட்டும்தான். உலகத்திலேயே அவருக்கு மட்டும்தான் உயிர் துறதல் அவரது 16வது வயதில் நடைபெற்றது என்று கூறினார். இளையராஜாவின் இந்த பேச்சு கிறிஸ்தவத்தையும் அதன் ஆரிவேரான மத நம்பிக்கையும் கொச்சைப்படுத்தி ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் மனதையும் புண்படுத்தியுள்ளது. எனவே அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி சென்னை டி நகரில் உள்ள இளையராஜாவின் வீட்டில் அமைந்துள்ள முருகேசன் தெருவுக்கு சிறுபான்மை மக்கள் நலக்கட்சியினர் சென்றுள்ளனர். ஆனால் போராட்டம் தொடக்க இருந்த நிலையில் அங்கு சென்ற போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்தனர். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.